ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சேனல். நம்மளோட சேனலில் வந்து டிஆர்பி பாலிடெக்னிக் மற்றும் டிஎன்பிஎஸ்சி பற்றின வீடியோஸ் எல்லாம் போட்டுருக்கோம். நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிஆர்பியோட ஆனுவல் ரெக்ரூட்மெண்ட் பிளான் 2023 லெக்சரர் இன் கவர்மெண்ட் பாலிடெக்னிக் காலேஜஸோட எத்தனை வேகன்சிஸ் இருக்குது, எப்போ நோட்டிஃபிகேஷன் வரப்போகுது. ஸோ இந்த ஆனுவல் பிளானில் பார்த்தீங்க அப்படின்னா, May 2023 நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணுறதாகவும், 493 வேகன்சி அப்ராக்சிமேட்டாக இருக்கிறதாகவும், 2023 எக்ஸாம் வைக்கிறதாகவும் சொல்லியிருக்காங்க. ஸோ இதில் வந்து பாருங்கள், அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் இன் கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ்னு சொல்லிட்டு 2023 நோட்டிஃபிகேஷன் விடுறதாகவும், 4000 வேகன்சிஸ் ஏப்ரலில் எக்ஸாம் நடக்கிறதாகவும் நமக்கு வந்து நோட்டிஃபிகேஷன் வந்துருந்துச்சு. பட் அதோட நோட்டிஃபிகேஷனே எப்போ ரிலீஸ் ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மார்ச் 8 தான் ரிலீஸ் ஆயிருக்கு. ஸோ அப்போ இந்த பாலிடெக்னிக் காலேஜுக்கான நோட்டிஃபிகேஷன் அப்படிங்கிறது மே மாதம் வரத்துக்கு சான்ஸு கொஞ்சம் அதிகமாகவே இருக்குது. அதே மாதிரி ஆகஸ்ட் இல்லை செப்டம்பரில் எக்ஸாம் நடக்கிறதுக்கான வாய்ப்பும் அதிகமாக இருக்குது. ஸோ 1 இயரில் நம்ம ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருந்தால் தான் அந்த எக்ஸாம் வந்து நம்ம கிளியர் பண்ண முடியும். பிகாஸ் ஒரு சேலரி பேக்கேஜ் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் அதிகம். ஸோ இன்ஜினியரிங் முடித்தவங்க, மெக்கானிக்கல் ட்ரிபிள் சிவில் முடித்தவங்க, ப்ளஸ் வந்து அதில் என்னென்ன டிபார்ட்மெண்ட்டில் எவ்வளோ வேகன்சி இருக்குது அப்படிங்கிற அது டிஸ்ட்ரிக் வைஸ் இன்னும் அவங்க கொடுக்கல. பட் ஓவராலாக 493 வேகன்சிஸ் இருக்குது அப்படிங்கிறாங்க. ஸோ இதிலே நீங்கள் மாஸ்டர் ஆஃப் இன்ஜினியரிங் முடிச்சிருந்தீங்க அப்படின்னா, அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் இன் கவர்மெண்ட் இன்ஜினியரிங் காலேஜஸில் நீங்கள் வந்து எக்ஸாம் எழுத முடியும். அதுக்கான நோட்டிஃபிகேஷனும் ஜூன் மாதம் ரிலீஸ் பண்ணிவிட்டு 97 வேகன்சி இருக்குது, செப்டம்பரில் எக்ஸாம் எழுதுறதா போட்டிருக்காங்க. ஸோ பாலிடெக்னிக் காலேஜோட எக்ஸாம் வந்து ஒன்று ஆகஸ்ட் இல்லை செப்டம்பர் இல்லை இந்த இயர் எண்டுக்குள்ளே இல்லை நெக்ஸ்ட் இயர் 2024 ஸ்டார்டிங்கில் நடக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகமாகவே இருக்குது. ஸோ இந்த எக்ஸாமோட நோட்டிஃபிகேஷன் டவுன்லோட் பண்ணாரில் கொடுத்துருக்க வேகன்சிஸ் ப்ளஸ் அந்த நோட்டிஃபிகேஷன் மந்த்து எக்ஸாமினேஷன் மந்த்து தான் அந்த நம்ம இந்த இமேஜில் பார்த்துட்ருக்கோம். ஸோ அதுக்கப்புறம் இந்த எக்ஸாமோட பேட்டர்ன் என்ன, ஸ்கீம் ஆஃப் பேட்டர்ன் என்ன அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இதில் வந்து எத்தனை மார்க் எக்ஸாம் வந்து நடக்க போகுது அப்படிங்கிறத வந்து அடுத்து பார்க்க போகிறோம். ஸோ இதில் பாருங்கள், மெயின் சப்ஜெக்ட் வந்து 1 மார்க் கொஸ்டின் 100, 2 மார்க் கொஸ்டின் வந்து 40. இப்போ மேஜர் சப்ஜெக்ட் சிவிலோ இல்லை மெக்கானிக்கலோ அப்படின்னா அதில் இருந்துட்டு 101 மார்க் கொஸ்டின்ஸும் 42 மார்க் கொஸ்டின்ஸும் வரும். இதில் மேத்ஸ் இன்க்ளூடிங் இருக்கும். இப்போ ஜென்ரல் நாலேஜ் பார்த்திங்க அப்படின்னா 1 மார்க் கொஸ்டின் ஒரு 10 இருக்கும். ஸோ டோட்டலாக வந்து பார்த்திங்கன்னா 150 கொஸ்டின், 190 மார்க்ஸ், 3 ஹவர்ஸ் நடக்கும். இது ஒரு கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்ட்டு, அதாவது கம்ப்யூட்டரில் நடக்கக்கூடிய டெஸ்ட்டு. ஸோ நான் முன்னாடிலாம் வந்துட்டு ஆஃப்லைன் நடந்துருந்துச்சு ஃபஸ்ட் டிஆர்பி 2017, அதுக்கப்புறம் வந்து கம்ப்யூட்டர் பேஸ் நடந்துக்கிட்டுருக்கு. ஸோ இது லாஸ்ட் டைம் எழுதுனவங்களுக்கு தெரியும். ஸோ கொஞ்சம் டஃப்பாக இருந்தாலும் இதுக்கான ப்ரிப்ரேஷன் லெவல் ப்ளஸ் டெஸ்ட் சீரீஸ்லாம் நிறைய எடுத்துகிட்டு இருந்தோம் அப்படின்னா இந்த எக்ஸாம் வந்து ஈஸியாக கிராக் பண்ண முடியும். ப்ரிப்ரேஷன் ஸ்ட்ராட்டஜி அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, ஆல்ரெடி படிச்சிருந்தீங்க ஒரு 60% 50% கம்ப்ளீட் பண்ணிங்க அப்படின்னா, இன்னொரு 40% வந்து படிக்கிறது வந்து கொஞ்சம் யோசிக்காமல், நமக்கு வேலை கிடைக்காது இல்லை கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் நம்மளால் ஃபேஸ் பண்ண முடியாதுன்னு நினைக்காம கொஞ்சம் டார்கெட் பண்ணி அதுக்கான ஹார்ட் ஒர்க்கு பண்ணணும். டெய்லி ஒரு 3 to 4 ஹவர்ஸ் உட்காந்து நம்மளோட மேஜர் சப்ஜெக்ட் மெக்கானிக்கலாக இருந்ததுன்னா மெக்கானிக்கலாக ஒரு ட்ரிபிள்யாக இருந்ததுன்னா நீங்கள் அதில் வந்துட்டு மேஜர் சப்ஜெக்டை உட்காந்து நீங்கள் நம்ம ஃபண்டமெண்டல் கான்செப்ட்ஸ் என்னமோ அதை நீங்கள் படிக்க ஆரம்பிச்சிங்க அப்படின்னாலே இந்த எக்ஸாம் வந்து ஈஸியாக ஃபேஸ் பண்ண முடியும். அது மட்டும் இல்லாமல் ஒரு கோச்சிங் சென்டரில் ஜாயின் பண்ணுறது வந்து மஸ்ட்டு, கொஞ்சம் நல்ல விஷயமா இருக்கும். பிகாஸ் ஒரு போட்டி கிடைக்கும், ரெண்டாவது அவங்க கொடுக்குற டெஸ்ட் சீரீஸ் ப்ளஸ் எடுக்கிற ஹார்டான டாபிக்ஸ் வந்து நமக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இது வந்து கண்டிப்பாக முக்கியம். அப்போ தான் நீங்கள் வந்து 190 வந்து 150 வேணால் நீங்கள் எடுக்க முடியும். ஸோ இது ஸ்கீம் ஆஃப் பேட்டர்னு. நம்ம வந்து இதிலேயே வந்துட்டு கட் ஆஃப் எவ்வளோ வரும், இது வரைக்கும் கட் ஆஃப்லாம் எந்த ரேஞ்சில் இருக்குது, இப்போ 150 கொஸ்டின்ஸ் 190 மார்க் அப்படின்னா எவ்வளோ இருந்தால் நம்ம வந்து பாஸ் பண்ண முடியும் அப்படிங்கிற ஒரு சில கட்டாகவே இந்த வீடியோவில் நான் அட்டாச் பண்ணியிருக்கேன். ஸோ அதையும் நீங்கள் பாருங்கள். ஸோ இந்த இமேஜில் வந்து சிவில், மெக்கு, ட்ரிபிள் இ மூணுக்கும், ஓசி, பிசி, எம்பிசி, பிசிஎம், எஸ்சி, எஸ்சி, எஸ்டி எல்லாத்துக்குமே நம்ம வந்து பார்த்துருக்கோம். ஸோ இதில் 153 கொஸ்டின்ஸ், 154, 153 இந்த ரேஞ்சில் இருக்குது. ஓசிக்கு 149, 154, 146, அதுக்கப்புறம் எம்பிசிக்கு 145, 146, 140, பிசிஎம்க்கு வந்து 139, 143, 121, எஸ்சி, எஸ்சி, எஸ்டி எல்லாத்துக்குமே வந்துட்டு கொடுத்துருக்கோம். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா 2017 ஹையஸ்ட் கட் ஆஃப் மார்க்ஸ். இதுக்கப்புறம் இப்போ லாஸ்ட் இயர் நடந்த 2022 அதே சேம் ரீ எக்ஸாம் வந்து பார்த்திங்கன்னா, இதை விட கொஞ்சம் கட் ஆஃப் வந்து கொஞ்சம் இதே ரேஞ்செலாம் இருந்தது, கொஞ்சம் ப்ளஸ் ஆர் மைனஸ் 1 or 2 அப்படிங்கிற மாதிரி இருந்தது. ஸோ இந்த வரக்கூடிய வருஷத்துலையும் பார்த்திங்க அப்படின்னா கட் ஆஃப் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா, இதை விட மாடரேட்டாக தான் இருக்கும்னு சொல்ல முடியும். ஏன்னா எப்போயுமே டிஆர்பியோட டஃப் லெவல் வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு செஷனுக்கும் வேரி ஆகுது. மார்னிங் செஷன் கொஞ்சம் கஷ்டமாக இருந்தால் ஈவினிங் கொஞ்சம் ஈஸியாக இருக்குது, இல்லை ஈவினிங் ஈஸியாக இருந்தால் மார்னிங் கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது, இந்த மாதிரி தான் இருக்குது. ஸோ அதனால் வந்து அது எப்படி வருது அப்படிங்கிறது வந்து நீங்கள் பண்ணுற ப்ரிப்ரேஷனோட பொறுத்து தான் இருக்குது. அதே மாதிரி இந்த ரேஞ்சுக்குள்ளே நீங்கள் மார்க் எடுத்திங்கன்னா அப்படின்னா நீங்கள் வெரிஃபிகேஷன் உள்ளே போய்ட்டு கொஞ்சம் போஸ்டிங் எடுக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ இந்த வருஷம் நடக்கிற எக்ஸாமுக்கும் நீங்கள் இப்போ இருந்து ப்ரிப்பேர் பண்ணிங்க நம்புகிறேன். கண்டிப்பாக நீங்கள் இதுக்கான ப்ரிப்ரேஷன் லெவலாக ஸ்டார்ட் பண்ணணும். இது வரைக்கும் படிக்க முடியலன்னா அப்படின்னோட இனிமேலாச்சும் டே பை டே என்னன்னா அதுக்கு ஸ்டார்ட் பண்ணிடுங்க. பிகாஸ் இதோட இது மாதிரி கிடைக்கிற ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி அப்படிங்கிறது கொஞ்சம் கஷ்டம். பேசிக்காக பிஇ படிச்சிருந்தால் போதும் அப்படிங்கிறது தான் அதோடய குவாலிஃபிகேஷன். ஸோ இன்ஜினியரிங் படித்தவங்களுக்கு தமிழ்நாட்டில் ஸ்டேட் லெவலில் இது ஒரு முக்கியமான எக்ஸாம். கொஞ்சம் டஃப்பாக இருந்தாலும் கொஞ்சம் நாலேஜ் இருக்கிறவங்க இதை படிக்கலாம் தாராளமாக. ஃபண்டமெண்டல் கான்செப்ட் மட்டும் கொஞ்சம் நல்லா படிச்சிருந்தால் போதும், எக்ஸாம் பாஸ் பண்ண முடியும். நீங்கள் சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.
இனிமேல் டிஆர்பி பற்றின ஒரு சில விஷயங்கள் ப்ளஸ் டுட்டோரியல்ஸ் கொஞ்சம் கஷ்டமான ப்ராப்ளம்ஸ்லாம் சால்வ் பண்ணலான்ட்ருக்கேன். தேங்க்யூ.